நாட்டை வஞ்சித்து தமிழகத்திற்கு மிகப்பெரும் துரோகம் செய்து தமிழக மக்களை இன்னலிலே வாட்டக்கூடிய ஒரு மோசமான மலிவான தரமற்ற ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அதன் கூட்டணி கட்சியினரும் செய்து கொண்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக நேற்றும் இன்றும் பெங்களூருவில் எதிர்கட்சி கூட்டணி அப்படின்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கே நடப்பதாக சொல்கிறார்கள். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்கள் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் தர மாட்டோம் என்றும் மேகதாதுவில் அணை கட்டியே தீருவோம் என்றும் தென்பெண்ணை ஆற்றுக்கு புதிய தீர்ப்பாயம் அமைக்கக்கூடாது என்றும் தமிழக விரோதமான தமிழர்களுக்கு முதுகில் குத்தக்கூடிய அளவிற்கு மிக மோசமான பல்வேறு விஷயங்களை சொல்லி வருகிறார். இதில் குறிப்பாக திரு தொல் திருமாவளவன் அவர்களுடைய தொகுதியான கடலூர் தொகுதியில் சிதம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்று கலக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்று அது பாதிக்கப்படுகிறது. அதே போல் மேகதாட்டுவை பொறுத்தவரையில் தொடர்ந்து மத்திய பாஜக அரசு தொடர்ந்து சொல்லி வருகிறது, தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் அதே போல் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவு இல்லாமல் மேகதாட்டு அணையை கட்ட முடியாது என்று. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக காங்கிரஸ் அரசு, திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் ஆகியோருடைய துணையுடன் ஒரு மிகப்பெரிய சதியை அரங்கேற்ற துடித்து கொண்டிருக்கிறது. சட்டத்திற்கு புறம்பாக ஆக்கிரமித்து அங்கு மேகதாட்டு அணையை கட்டுவதற்குண்டான அனைத்து பணிகளையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இது மத்திய பாஜக அரசை மீறி உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் எதிர்த்து செயல்படுகின்ற ஒரு துரோக செயல், தமிழர்களுக்கு விரோத செயல். இதற்கு துணை போகிறது திராவிட முன்னேற்ற கழகம். தொடர்ந்து நாம் சொல்லி கொண்டிருந்தோம், திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு செல்லக்கூடாது, அப்படி செல்வேறாயானால் அவர் தமிழர்களுக்கும் தமிழகத்திற்கும் மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து கொண்டிருக்கிறார் என்று தெளிவாக நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். அதையெல்லாம் தாண்டி நேற்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கே சென்ற பொழுது காவிரி குறித்து பேசுவீர்களா என்று கேட்டபொழுது அவருடைய தந்தை முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய பாதையிலே செல்வோம் என்று சொன்னால் தொடர்ந்து தமிழகத்திற்கு காவிரி விவகாரத்தில் மிகப்பெரிய துரோகத்தை செய்தது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய அரசும் தான் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. பல்வேறு அணைகளை காவிரியின் குறுக்கே கர்நாடகா கட்டியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து தடையில்லா சான்று கொடுத்து அதற்கு ஆதரவு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. 2008 கூட தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பை கூட மதிக்காமல் அரசு இதழில் வெளியிடாமல் வைத்திருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசு. காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்க சொன்னவுடன் இன்னும் தெளிவான உத்தரவை பிறப்பியுங்கள் என்று சொல்லி என்றைக்கு காவேரி மேலாண்மை ஆணையத்தை மத்திய பாஜக அரசு அமைத்ததோ அன்றிலிருந்து இன்று வரை தமிழகத்தில் காவிரி நீர் குறித்து எந்த பிரச்சனையும் எழவில்லை. கடந்த 200 வருடங்களில் பாரதிய ஜனதா கட்சி அரசு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறது என்று சொன்னால் தமிழர்களுக்கு காவேரியை கொண்டு வந்தது தான். இப்போ அங்கே பொங்கி வரும் காவேரியை அணை போட்டு தடுத்து நிறுத்த எத்தனைக்கிறார்கள் காங்கிரசும் திமுகவும். இது ஒரு மிகப்பெரிய துரோகம். இதைத்தான் நாம் கண்டித்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி எவ்வளவு துணிவு இருந்தால் தைரியம் இருந்தால் தண்ணீர் தர மாட்டோம் என்று டி கே சிவகுமார் அவர்கள் சொல்வார்கள். எவ்வளவு துணிவு இருந்தால் தைரியம் இருந்தால் அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருப்பார்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் போன்றவர்களும். இதே சென்ற ஆட்சியில் என்ன சொன்னார்கள், பாஜக விரோதம் செய்கிறது தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சியை அடிமை ஆட்சி என்று சொன்னார்கள். அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சியை திறனற்ற ஆட்சி,
முதுகெலும்பு இல்லாத ஆட்சி என்றெல்லாம் சகட்டு மேனிக்கு பேசினாரா இல்லையா ஸ்டாலின் அவர்கள்? இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், காங்கிரசுக்கு அடிமையாக திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. திறனற்ற ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி தமிழக மக்களுக்கு துரோகம் செய்கிறது. உடனடியாக உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகம் முழுக்க எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டங்களிலும் எல்லா மாவட்ட தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் உட்பட அனைவரும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த துரோக செயலுக்கு, சதி செயலுக்கு கண்டனம் தெரிவித்து நாங்கள் கருப்பு சட்டை அணிந்து எங்களுடைய எதிர்ப்பை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். திரு ஸ்டாலின் அவர்கள் இனியாவது தங்களுடைய நிலைப்பாட்டை, அரசினுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அதே போல நேற்றைய தினம் பெங்களூரில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை விவாதிக்கிறோம் என்கிற போர்வையில் இங்கு நடந்த அமலாக்கப் பிரிவினுடைய அந்த சோதனையை கூட அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். இங்கே பிரச்சனையே என்னன்னா, தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும், விசாரணை செய்யப்பட்டே ஆக வேண்டும், தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். 10 வருஷம் ஆயிடுச்சு, விசாரிக்க கூடாதுன்னு சொன்னால் அவர் இந்த தவறை செய்யவில்லை என்று யாரேனும் சொல்லியிருக்கிறார்களா? செந்தில் பாலாஜி உட்பட, செந்தில் பாலாஜியே நான் அந்த தவறை செய்தேன், லஞ்சம் வாங்கினேன், ஊழல் பெற்றேன், 3 லட்சம் வாங்கினோம், திருப்பி கொடுத்துட்டோம்னு தான் சொன்னார். அதே போல தான் இந்த விவகாரத்திலையும் கௌதம சிகாமணி பொன்முடி அவர்களுடைய மகன், அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. அவருடைய சொத்துக்கள் 2020 முடக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக ஒரு விசாரணை நடைபெறும் பொழுது இவர்கள் வேண்டுமென்றே விஷயங்களை ஊதி பெரிதாக்குகிறார்கள். இன்றைக்கி இந்த காவிரி விவகாரம் அதிகமாக பேசப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கி எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களிலும் நான் நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது, காவேரி விவகாரம் எப்பொழுதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வருதோ, கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 3-4 மாதங்கள் தினந்தோறும் காவேரி பற்றி தான் விவாதம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இதுவரை கடந்த இந்த ஒரு 20 நாளில் இப்படி திமுக துரோகம் செய்கிறதே என்கிற கேள்வியை யாருமே எழுப்பவில்லை. நாங்கள் ஆனால் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார், மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது என்று திரு அண்ணாமலை அவர்கள் தலைவரான முதல் போராட்டமே தஞ்சாவூரில் நடந்தது தான். மேகதாட்டில் அணையை கட்ட அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுடைய நலனிலே அக்கறை கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு பாஜக தமிழ்நாட்டினுடைய நலனில் வளத்தில் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறது. 3 விஷயங்கள் தான் மீண்டும் சொல்கிறோம். காவிரி நீரை தர முடியாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அப்படி தர முடியாது என்று சொல்கிறவர்களோடு எந்த விதமான ஒட்டும் உறவும் கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அப்படி நீங்கள் ஏதேனும் உறவு வைத்திருந்தால் கூட அது தமிழர்களுக்கு, தமிழினத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். 2வது, தென்பெண்ணையாறு விவகாரம் என்பது மிக மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட ஒசூரிலிருந்து சிதம்பரம் தாண்டி கடலூர் வரை கடலிலே கலக்கக்கூடிய அந்த விவகாரத்தில் தொடர்ந்து கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறது. அந்த தென்மெண்ணை ஆற்றில் உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று, அதை அமைக்கக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள், குறிப்பாக திரு திருமாவளவன் அவர்கள். என்ன இதுவரைக்கும் ஏதாவது அதை பற்றி பேசியிருக்கிறாரா? ஒன்றும் தெரியாதவனாக இருக்கலாம், இல்லை தெரிந்து கொண்டே பேசாது இருக்கலாம். அதே போல மேகதாட்டு அணை, மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. கர்நாடக அரசு இதை நான் கட்டுவேன் என்று சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில், அது நிதின் கட்காரி அவர்களாகட்டும், உமா பாரதி அவர்கள் இருந்தபோதாகட்டும், அதே போல் இப்பொழுதைய சட்ட அமைச்சராகட்டும், இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சராகட்டும், அனைவருமே காவிரி நதி வருகிற இடத்துல எந்த அணையும் கட்டுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, காவேரி மேலாண்மை ஆணையம் தான் அதை செயல்படுத்தும் என்று மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிற தருணத்தில்
இப்படிப்பட்ட ஒரு துரோக செயலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்வது என்பது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒன்றை சொல்வது, ஆளுங்கட்சியான பிறகு தமிழகத்திற்கு விரோதமாக நடப்பது, அதிகாரத்திற்காக பதவிக்காக இப்படியெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப கட்சிகளும் அதே மாதிரி ஊழல் கட்சிகளும் குடும்ப அரசியல்வாதிகளும் வாரிசு அரசியல்வாதிகளும் ஊழல்வாதிகளும் இணைந்து ஒரு கூட்டத்தை நேற்றைய தினம் நடத்தியிருக்கிறார்கள். நாம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழர்களுடைய நலன் காப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தமிழர்களுடைய நலனுக்கு எதிராக செயல்பட வேண்டும் பொருள். நீங்கள் ஏதாவது கேட்கணும் கேளுங்க. சார், காவிரி மேலாண்மை வாரியத்துடைய பங்களிப்புகள் என்ன? அவங்க இருக்கும் பொழுது கர்நாடக அரசு சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் செய்ய முடியும்? சார், காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்கிறது வந்து உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை மீறி எதையும் செய்ய முடியாது, கூடாது. அப்புறம் அது அதை கேட்கல, அதான் கேட்குறோம். அப்போ ஸ்டாலின் கேட்கணுமா வேண்டாமா? பதட்டத்தை உருவாக்குறாங்க. தவறாக சொல்கிறீங்க. சட்டசபையில் அவங்க வந்து பட்ஜெட்டு பணம் ஒதுக்குறாங்க. அவங்க இடத்துல நிலம் வந்து அவங்களுடைய ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ அவங்க வந்து கட்ட ஆரம்பித்தாங்கன்னா அது ஒரு பதட்டம் தானே? அது செய்வாங்க, அவங்க வகையில் இதுதான் செய்கிறாங்க. அவங்க கிராஸ் பண்ணி சார், அதன் பிறகு நான் கோர்ட்டுக்கு, நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா அவங்க கட்டின பிறகு நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்கிறீங்க. மத்திய அரசு என்ன செய்யும்? ஆர்மி எத்தனை போய் இடிக்க முடியுமா சார்? நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஏன் போய் மூக்கு எப்படி தொடறீங்க? இல்லை, மேலாண்மை ஆணையம் வந்து கட்டுப்பாடு இருக்கும். அவங்க வந்து அங்கே ஒவ்வொரு மாதம் அல்லது ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் எவ்வளோ தண்ணி திறந்து விடணும் இதெல்லாம் அவங்க ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நிலத்தில் நான் கட்டுவேன்னு சொல்லும் பொழுது அது நீதிமன்றத்திற்கு சென்றால் கண்டிப்பாக அது வந்து தூக்கி எறியப்படும், அது வேறு விஷயம். இல்லை, அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? செல்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கன்றீங்க. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியல. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு இல்லை. ஆதரவு ஏங்க, நீங்கள் எதிர்க்கலை? அப்போ நீங்கள் இதே தானே அப்போ வந்து சொன்னாங்க. ஏங்க, எங்கே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? என்ன என்ன என்னன்னு சொன்னார், என்னன்னு சொன்னார்? அதுதான் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் எதிர்ப்பா? ஏங்க, சிவகுமாரை காங்கிரஸை கண்டிக்கிறோம் சொல்லணுமா வேணாமா? ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ அல்லது அவங்களுடைய அகில இந்திய தலைவரோ சொல்லணுமா வேணாமா? இதை செய்யக்கூடாதுன்னு இதை வலியுறுத்தணுமா வேண்டாமா? ஏன் வலியுறுத்தல? அங்கே யாருடைய அரசாங்கம் இருக்குது? நான் சொல்றதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு ஒரு இரு இப்போ இது இது பிரச்சனை ஆச்சுன்னா ஆகும். அங்கே இருக்கிற தமிழர்கள் தாக்கப்படுவார்கள், உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அது வேணுமா உங்களுக்கு? நீங்கள் எதுவும் அலோவ் பண்ணுங்கன்றீங்க, அது பாட்டு கட்டு அப்புறமா பார்த்துக்கலான்றீங்க. இப்போ அப்படி தானே சொன்னீங்க நீங்கள். நான் வந்து பிரச்சனையே வந்து இருக்கக்கூடாது, இதுதான் சட்டம்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் அவங்க கட்ட முடியாதுன்றீங்க, அவன் தான் கட்டுவேன்றாங்கல்ல. பாஜக நிற்பது நீங்கள் ஏன் கொலை பண்ணும்? அரசு யாருது சார்? இல்லை சார், அரசு யாரு? அதனால தான் திமுக கேட்குறேன். நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. பாஜக கேட்டதுனால தான் தஞ்சாவூரில் எங்கள் அண்ணாமலை அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அதை புரிஞ்சுங்க, நீங்கள் எடுத்து பாருங்கள் அதெல்லாம், அந்த வரலாறுலாம். பாஜக நினைப்போட ஆயிரம் இருக்கட்டும்ங்க, அங்கே அது வேறு. அங்கே அரசு யார்? பாஜக அரசாக நடக்குது. அப்புறமா பாஜக அரசு நடந்தபோது நீங்கள் கடந்த 4-3 வருடங்களை பாருங்கள், மத்திய அரசு பாராளுமன்றத்தில் என்ன சொன்னதோ அதை செய்தது. நீங்கள் என்னை எடுத்து காமிங்க. இல்லை, நாங்கள் எதுதான் செஞ்சோம்ட்டு வைக்கலை, வைக்க முடியாது. ஒரு அரசாங்கம் வைக்க முடியாது, ஆனால் அது வைக்குது, அதான பிரச்சனையே. வைக்கலையே, எங்கே வச்சோம் நாங்கள்? கேட்பதில் தவறு இல்லை, ஆனால் பட்ஜெட்டில் ஒதுக்கி நாங்கள் கட்டுவோம்னு சொல்கிறது தவறு, சட்ட விரோதம். இந்தியா கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. அப்போ அது எப்படி ஸ்டாலின் அந்த மாதிரி செய்யலாம் சார்? நான் நீங்கள் தமிழர்களுக்கு உயிர் தானே, தமிழர்களுக்காக உயிரே கொடுப்போம்னு பேசுகிறீங்கல்ல, அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது தானே. கூட்டணிலேருந்து வெளியே வான் சொல்ல வேண்டியது தானே, வெளியேறோம்னு சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் அதை குறைந்தபட்சம் அந்த அழுத்தம் கொடுக்கணுமா வேணாமா? ஆனால் அங்கே போய் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இதை பற்றிலாம் பேச மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு வேணாம், அதான் அர்த்தம். எப்படியாவது நாசமாக போட்டோம் தமிழ்நாட்டு மக்கள். ஏன் பேசுனா என்ன, இது முக்கியம் இல்லையா? அப்போ உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியம், பிஜேபி வரக்கூடாது, ஆட்சி தான் முக்கியம், அதிகாரம் முக்கியம். ஏன்னா ஊழல் செய்யணும், ஊழல் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், மக்களுடைய வாழ்வு முக்கியம் இல்லை, கரெக்டா? அதுதான் சொல்கிறோம். இப்போ புரியுது அவங்களுக்கு, கரெக்டாக சொன்னீங்க. இதுதான் விஷயமே. இவங்க பணத்திற்காகவும் லஞ்ச லாவண்யத்திற்காகவும் பதவிக்காகவும் அரசு வேண்டும் என்பதற்கான 9 வருஷம் 10 வருஷமாக ஊழல் செய்ய முடியல, பணம் சம்பாதிக்க முடியல.
முழு அதிகாரம் இருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிடும், அப்படி உத்தரவிடலைன்னு சொன்னாக்க மத்திய அரசு தலையிடும். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டாச்சுரி பாடிங்க, அதனால் அது ஒன்றுமே செய்ய முடியாது. இவங்க வந்து முடிந்த வரையிலும் நமக்கு எதிராக, இதில் சாதாரண விஷயமே இங்கே இருக்கக்கூடிய அரசு ஆதரவாக நடக்கிறது என்பது தான். இங்கே இருக்கக்கூடிய அரசு எதிர்த்தால் பயப்படுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசு வாய்ப்பொத்தி மௌனமாலில் இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு தமிழர் விரோத அரசாக தானே இருக்குது. எதை காட்டுகிறது? தமிழ்நாட்டில் இருக்க ஆளக்கூடிய அரசு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதான் விஷயம். இல்லவே இல்லை, அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் இல்லைன்னு எனக்கு கொடுங்க, நான் சொல்கிறேன். இல்லை, ஏன்னா இந்த சார் மறுபடியும் சொல்கிறேன், அவர்கள் கேட்கலாம், நல்லா புரிஞ்சுங்க, கேட்பதில் தவறு இல்லை. தமிழ்நாட்டில் கூட கேட்கலாம், ஐயா எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது செய்யுங்க. ஆனால் அதற்கு சட்டம் அனுமதிக்கிறதா? அதற்கு யார் வந்து இதுக்கு மேலே யாருன்னா மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க? மன்சுக் மாண்டவியா மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், நிதின் கட்காரி அவர்கள், உமா பாரதி அவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க என்னென்னு பாராளுமன்றத்தில். உங்களுக்கு நான் நீங்கள் போய் கூகுளில் பாருங்கள். நான் வந்து கொடுக்க வேண்டியது கூட இல்லை, நீங்களே பார்க்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிக்க முடியாது, தமிழ்நாடு அரசு அனுமதித்தால் மட்டும்தான் அங்கே அணை கட்ட முடியும், அனுமதிக்கலன்னா முடியாது. அதே மாதிரி காவிரி மேலாண்மை ஆணையம் தான் இதை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் ஏதாவது ஒரு நாள் மேகதாட்டு அணையை பற்றி பேசியிருக்காங்களா? காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடக்குது, ஒவ்வொரு முறையும் கர்நாடகா அப்ளிகேஷன் போடுறாங்க இது வரணும்னு, ஆனால் முடியாதுன்னு சொல்கிறது யாருன்னா காவிரி மேலாண்மை ஆணையம். அதை புரிஞ்சுங்க. அப்போது ஒரு இதே திமுக என்ன சொல்லிச்சு, பள்ளி இல்லாத ஆணையம் சொன்னாங்களா இல்லையா? பள்ளி இல்லாத ஆணையத்தை அமைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? நல்லா நீங்கள் பள்ளி இல்லாத ஆணையம்னு போய் கூகுளில் தட்டிங்கன்னா 1000 வரும். இது அத்தனையும் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அது பல்லு இருக்கிற ஆணையமாக பாஜக அமைத்ததுனால தான் இந்த திமுக காங்கிரஸினுடைய சதி அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அதுதான் விஷயமே. இந்த பிஜேபினால தான் இன்றைக்கி காவேரியில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குன்றது இதுதான் உறுதியான விஷயம். எதை வேணாலும் செய்யலாங்க. அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்க்கிறார்கள், அதற்குண்டான விளைவை அவர்கள் கொடுத்தான். நான் சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அந்த தமிழ் உணர்வு உங்களுக்கு எங்கே போனது அப்படின்றது தான் கேள்வி. நீங்கள் அதை மத்திய அரசாக காங்கிரஸ் வந்து அதை மீறும் பொழுது அதை மத்திய அரசாங்கம் பார்த்துக்கோ. அதுக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்களோ இல்லை திமுகவோ வந்து யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது நாம் பார்த்துப்போம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் துணை போகிறீர்கள் இந்த மாதிரியான ஒரு பதட்டத்திற்கு. துணை 3 விஷயம். 1, காவிரி நீர் தரமாட்டோம்னு ஏமாற்றுவது. இன்னொன்று மேகதாட்டு. மிக முக்கியமானது தென்பெண்ணை, ஞாபகத்தில் வச்சுங்க. அதில் நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. தென்பெண்ணை ஆறு விவகாரத்தில் தீர்ப்பாயம் அரசாங்கம் அமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது, கூடாதுன்றாங்க. இது வரைக்கும் தென்பெண்ணை ஆறு பற்றி மூச்சை விட மாட்டேன்றாங்க திமுகவில். பேச சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்கிறோம். பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது, அவசியம் இல்லை. ஏனென்றால் தீர்ப்பு வந்துடுச்சு, தீர்ப்பாயம் அமைக்க சொல்லி. ஆனால் அதையும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் அங்கே போய் அது பேசிக்கணுமா வேணாமே, ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இவருக்கு டைம் கொடுக்க வேண்டியது தானே அந்த மாநில முதலமைச்சர்கிட்டையும் துணை முதலமைச்சர்கிட்டையும். முடியாதா என்ன சார் இது? அதை இதை விட தமிழருடைய நலனை விட வேற என்ன முக்கியம் இருக்குது சொல்லுங்கள். நேற்று நடைபெற்ற அமலாக்கத்துறை அந்த விசாரணை அப்படிங்கிறது மனித உரிமை மீறலாக பார்க்குறீங்களா? ஏன்னா காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இது அதுக்கப்புறம் நைட்டு 3 மணி வரைக்கும் விடிய காலத்தில் வரைக்கும் நடத்துகிறாங்க, எங்கள் மாநில செயலாளர் சூர்யான்னு ஒருத்தர் இருக்கிறார், நைட்டு 11:30 அவங்க வீட்டில் போய் பிடிச்சாங்க போலீஸ். அது மனித உரிமை மீறல் இல்லையா? இருங்க, வரேன் நீங்கள் அவசரப்படாதீங்க, விசாரிக்கிறது கூட பரவாயில்லைங்க. நைட்டு 12 மணிக்கு என்ன அவங்க நாட்டை விட்டு ஓடி போயிடுவாங்களா போய் கைது பண்ணுறதுக்கு? எதுக்காக, எதனால? இல்லை எது அது மனித உரிமை மீறல். நேற்று இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நேற்று நைட்டு சிதம்பரத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஒருத்தரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் நைட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஓ, நீங்கள் அப்போ என்ன சொல்கிறீங்கன்னா கைது எப்போ வேணாலும் பண்ணலாம்.
இல்லை கைது எப்படிங்க பண்ணுவாங்க? இல்லை நீங்கள் நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளம் என்ன? கைது பண்ண கைது 3 மணிக்கு பண்ணலாமாப்பா? சரி, இல்லை அதான் நீங்கள் பண்ணக்கூடாது. கைதே பண்ணும்போது விசாரணை எங்கே பண்ணக்கூடாது? சரி, அடுத்த நாள் அதிகாலை 3 மணி வரைக்கும் விசாரிக்கக்கூடிய அந்த தேவை இருக்கு, அது மனித உரிமை மீறலா? ஒன்றும் கிடையாது, தேவை இருந்தால் விசாரணை பண்ணி தான் ஆகணும், அவசியம் இல்லை. அதனால் என்ன இருக்குது? அதனால் என்ன, ஒரு தவறும் இல்லை சார். தவறு செஞ்சால் தண்டிக்கப்பட்டு தாங்க ஆகணும். குவாரிக்கு வந்து சொந்த பையன் பேர்லேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு பேர்லேயும் குவாரியை கொடுத்துட்டு ஏற்கனவே இருக்கிற அளவு கூட அதிகமாக எடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன? ஆ, ஓ, அது கூட அஃபீஷியல் டைம், அதெல்லாம் ஒரு டைமிங் என்னெல்லாம் எல்லாம் கரெக்டு தான், என்ன வேணாலும் செய்யலாம், தவறே இல்லை. அதுதான் இப்போ இதுக்கு இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு? புழல் ஜெயிலுக்கு யார் போகுது? தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் புழல் ஜெயிலில் போய் உட்கார்ந்துருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் கைது செய்ததே சட்ட விரோதம்னு சொன்னாங்க. இப்போ யார் கூப்பிட்டு போனது? தமிழ்நாட்டினுடைய அரசு ஆம்புலன்ஸில் 2 முன்னாலையும் பின்னாலையும் தமிழ்நாடு காவல்துறையினுடைய பாதுகாப்போட தமிழ்நாட்டினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற சிறையில் இன்னைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இது வெட்கம் இல்லையா? அவமானம் இல்லையா? ஆனால் இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்களே. மறுப்பதுன்னா எல்லாத்துலேயும் அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் என்னோட பல நூற்றுக்கணக்கான விவாதங்களில் கலந்து கொண்ட திமுகவினுடைய பேச்சாளர் கண்ணதாசன் அவர்கள், இன்றைக்கி அவர் மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர். இதுக்கு நான் அதெல்லாம் சொல்லணுமா சார்? சார், நீங்கள் அது அதோட பல அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டுன்னு சொல்லிடுச்சு. அதுதான் லீகல் தான், அதெல்லாம் லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் தான். இது அரசியலாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதோடு வந்து பல அமெண்ட்மெண்ட்ஸையும் எதிர்த்தாங்க. எல்லா அமெண்ட்மெண்ட்டையும் ஒத்துக்குச்சே சுப்ரீம் கோர்ட்டு? எப்படி ஒத்துக்குச்சு? தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், அது ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஆளுநர் ரவி அவர்கள் ஊழலை எதிர்க்கிறார், லஞ்சத்தை எதிர்க்கிறார். ஊழலை எதிர்த்தால் கோபம் வருது நம்ம முதலமைச்சருக்கு. நாம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இதே செந்தில் பாலாஜியை நிலவகரிப்பாளர், மோசடியாளர், அவர் வந்து ஆள் கடத்தல் செய்பவர் சொன்னாரா இல்லையா 5 வருஷத்துக்கு முன்னால்? ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? பழிவாங்கும் நடவடிக்கை. நான் கேட்குறது அதான், செந்தில் பாலாஜி அவர்களையோ அல்லது பொன்முடி அவர்களையோ இவர்கள் தவறு செய்யவில்லை அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்வாரா? அப்படி சொன்னாருன்னா அது தவறு. ஏன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் நாங்கள் வந்து கண்டக்டர் வேலைக்கு 3 லட்சம், மெக்கானிக் வேலைக்கு 2 லட்சம் வாங்கினோம், திருப்பி கொடுத்துட்டோம், அதனால் விட்டுருங்க. இதான் நியாயமா? இதான் நீதியா? இதுதான் வந்து ஒரு அரசாங்கம் நடத்துகிற விதமா? கௌதம சீகாமணி என்ன செஞ்சுருக்கிறாரு? 8.3 கோடி ரூபாவுடைய சொத்தை வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்கிறாங்க, முடக்கி வச்சுருக்கிறது. இதே அமலாக்கத்துறை தான், ஏன்னா புதுசாக ஏதோ போய் அமலாக்கத்துறை போன மாதிரி இல்லை. ஏற்கனவே அவர் அதிக அளவில் வெளிநாடுகளில் ஜக்கார்த்தாவிலையும் யுஏஇ ஐக்கிய அரபு எமிரேட்டிலையும் பணம் முதலீடு செய்திருக்கிறார். ஒரு இந்தியராக இருந்து கொண்டு, இந்திய குடிமகனாக இருந்து கொண்டு வெளிநாட்டில் ஆர்பிஐனுடைய அனுமதி இல்லாமல் பணம் முதலீடு செய்திருக்கிற விவகாரத்தில் தான் பிஎம்எல்ஏ வருது. அதுக்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்குது, பண மோசடி விவகாரம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. யாரும் மறுக்கலையே? இது வரைக்கும் யாரும் மறுக்கலையே? சட்டம் கொண்டு வந்துடலாமா? இனிமேல் முதல்வர் இருக்கிற நேரத்தில் தான் அமலாக்கத்துறை வரணும், போலீஸ் வரணும். ஏன்னா இதுக்கெல்லாமாப்பா நாங்கள் வந்து இது பண்ண முடியும்? முதல்வர் வந்து அவருடைய சொந்த வேலையாக கூட போயிருக்கலாம். இப்போ போனது சொந்த வேலை தானே? அரசு வேலையாக போயிருக்காரு இல்லையா? இப்போ அரசு வேலையாக போயிருக்கிறாரா இல்லையா? தவிர முதல்வர் இல்லாத போது வரக்கூடாதுன்னா சொல்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. Okay. Right, thank you.